இப்போ நம்ம விஷ்ணு ஹசனோட பேரண்ட் கூட இருக்கோம். ஸோ டியா கிளாஸுக்கு அப்புறமா விஷ்ணு கிட்ட என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ட்ரெயினரோட வியூ எனக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க அது இருக்கா இல்லையான்னு சொல்லட்டும். கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருந்ததுங்களா? ஓகே. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது கம்மியா இருந்ததா? ஓகே. ஷைனஸ் இருந்ததா? கண்டிப்பா. ஓகே. ரீடிங் அண்ட் ரைட்டிங்ல வந்து ப்ராப்ளம் இருந்ததா? ஸ்லோவா இருந்தது. சரி, இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆமா இந்த பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, கிளாஸுக்கு போடுறதுக்கு என்னென்ன காரணமா இருந்தது? படிக்கிறதுக்கு சில குழந்தைகளுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுலயே அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிறதுலயே பிரச்சனை இருக்கும். நமக்கு அது தெரியாது. நமக்காக பக்கத்துல உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க, புரிஞ்சிருக்கவே புரிஞ்சிருக்காது. சில குழந்தைகளுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த மெமரியில வைக்கிற கெப்பாசிட்டி இருக்காது. சில குழந்தைகளுக்கு இவங்க சொன்ன மாதிரி வந்து டெலிவரி பண்றது, எக்ஸாம்ல போய் தான் படிச்சது எல்லாம் அழகா டெலிவரி பண்ணி ரிசல்ட் மார்க் வாங்கிட்டு வரா, அதுல பிரச்சனை இருக்கும். ஸோ இவங்க சொல்றது தான், படிப்பாப்படி எல்லாமே என் கூட இருப்பாப்படி எல்லாமே படிப்பாப்படி, ஆனா வந்து மார்க் வரும்போது வராது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதுதான் வந்து பிரச்சனையா இருந்தது. ஓகே சரி. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு சேஞ்ச் தெரிஞ்சது? டியாவுக்கு விட்டு ஒரு 1 மந்த்லயே நல்லா சேஞ்ச். என்ன மோதோ சேஞ்ச் பாத்தீங்க? அவனுடைய ஆக்டிவிட்டில அவனுடைய வெளிப்பாடுகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் ரெண்டாவது வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க. பேசுறதுலயே ரொம்ப ஷையா தான் இருப்பான், அமைதியா தான் பேசுவான், கோபப்பட மாட்டான், நான் எது சொன்னாலும் சரிங்கம்மான்னு கேட்பான். ஆனா இப்போ அதுக்கு வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். பாசிட்டிவா சொல்றீங்க, பண்ணாம இருந்தா இப்போ அதுக்கான ரியாக்ட் குடுக்கறான். குடுக்கறாரு, முதல்ல அந்த ரியாக்ஷனே இருக்காது. போட்டு என் குழந்தை மாறி இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லுங்க. வேற என்ன சேஞ்ச் பாருங்க? ரீடிங்ல என்ன, எந்த பிரச்சனை இருந்தது? என்ன பிரச்சனை முதல்ல இருந்தது? ரீட் பண்றதுல ரொம்ப ஸ்லோவா தான் பண்ணுவான். கொஞ்சம் பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்றதுக்கு ரொம்ப திணறுவான். ஆனா இப்போ அவனால ரீட் பண்றதுமே எப்படி பண்ணணும், ஸ்பெல் பண்ணி பிரிச்சு எப்படி படிச்சுக்கலாம், எப்படி லேர்ன் பண்ண ரீட் பண்ணலாம், அது எல்லாமே தெரியுது. ஓகே, அது எல்லாத்துலயும் இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அப்படியா விஷ்ணு? வெரி குட், வெரி குட். ரைட்டிங் அதுவும் ஸ்லோவா இருந்ததுன்னு சொன்னாங்க. ரைட்டிங் ஸ்லோவா தான் இருந்துச்சு. ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு பண்ணுவான். இப்ப டியா வந்ததுக்கு அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நிறையவே இருக்கு. ஓகே. முதல்ல வந்து ஹேண்ட் ரைட்டிங்க்கு 10க்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம் மேம். முதல்ல இருந்தது 7ல இருந்துதா? 7ல இருந்தது. இப்போ வந்து 9 கொடுக்கலாம். வெரி குட், வெரி குட். ஸ்பீடாகவும் எழுதுறாங்க. முதல்ல அந்த ஸ்லோவெல்லாம் இருந்தது போயிடுச்சு. ஓகே. ஸோ ரீடிங்லையும் ரைட்டிங்லையும் பிரச்சனையா இருந்தது அது ஸ்லோவா தான் இருக்கிறது தான் பிரச்சனையா இருந்தது. அது இப்போ ரெண்டுமே இல்லை, ஷைனஸ் இல்லை, இல்லை இப்போ மாறி இருக்கு. ஓகே. சரி, ஷைனஸ் வந்து எவ்வளோ, 10க்கு எவ்வளோ மார்க் ஷைனஸ், எவ்வளோ ஷையா இருக்கும் அப்படி? ஃபர்ஸ்ட் இருந்தது. ஓகே. இல்லை இல்லை, அதாவது நான் சொல்கிறது என்ன, எந்த அளவுக்கு ஷையாக இருப்பா அப்படின்னு கேட்குறேன். ஒரு க்வெஸ்சன் கேட்டோனாலே டக்குன்னு பதில் சொல்கிறதுக்கு ஷையாக ஃபீல் பண்ணுவோம். ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒருத்தரை பார்த்தா அவங்ககிட்ட டக்க க்ளோஸ் அப்பில் பழகிக்க மாட்டான். எல்லாத்துலேயுமே ஒரு இது ஷைனஸ் இருக்கும். பின்னாடி நிற்கிறதுக்கு தான், மம்மிக்கு பின்னாடி நிற்கிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பாக முன்னாடி வரணுன்றது நான் எதிர்பார்ப்பேன். ஓகே. இப்போ முன்னாடி வர்றோம். எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது அவ்வளோதான். இப்போ டீயெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருச்சு. கான்சென்ட்ரேஷன் சுத்தமாக இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. எப்படி இல்லைன்னா எப்படி இருக்கும்? நம்ம சொன்ன ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்னா? ரெஸ்பான்ஸ் பண்ணுவான், அதுதான் அந்த மெமரி கெப்பாசிட்டிங்கிறது. அந்த ஞாபக திறன் வந்து இல்லை, அந்த ஞாபகத்தில் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ நல்லா இருக்கு. ஓகே. இந்த கான்சென்ட்ரேஷன் இல்லைங்கிற பிரச்சனைக்கு 10க்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது முதல்லங்களா? மார்க் வைஸ் சொன்னா இவ்வளவு இருந்ததுங்க, இப்போ வந்து எனக்கு இவ்வளவு சரியா இருக்கு. 10க்கு ஃபர்ஸ்ட் மார்க் கொடுத்தோம்னா 3 or 4 தான் கொடுக்கலாம். கான்சென்ட்ரேஷன் இருந்தது. ஆமா. இப்போ
எல்லாமே மார்க் அதிகமா எடுத்திருக்கா. அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தங்கச்சி எடுத்தாலும் படிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்கூல்ல நடக்கிற அந்த சப்ஜெக்ட பத்தி யோசிக்கவே முதல்ல முதல்ல இப்ப வந்தோன்னே ஈவினிங் ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற எல்லாமே அவங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடி ஆபீஸ் முடிவு எல்லாம் ப்ரிப்பேர். ஓ, வெரி குட், வெரி குட், வெரி. சிப்ளிங் ஃபைட்ஸ் இருக்குங்களா? முதல்ல வந்து இவர் விட்டு கொடுத்து போவார், தங்கச்சி எது பண்ணாலும் விட்டு கொடுத்து போவாரு. ஆனா இப்ப வந்து பதிலுக்கு ஃபைட் பண்றாரு. அப்படியா? ஒரு நெகட்டிவ் கமெண்ட் நான் முதல்ல கேக்குறேன். சிப்ளிங் ஃபைட்னா அதாவது தங்கச்சி எது சொன்னாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி முதல்ல போயிட்டு இருந்தான். இப்ப வந்து அவ செய்யறதுலயும் தப்பு இருக்கும், மிஸ்டேக் இருக்கும், எல்லாத்துக்கும் ஓகே பண்ணக்கூடாது, என் சைடும் நீங்க பார்த்த வித்தியாசம் என்ன? டியா கிளாஸ் போட்டு இதுதாங்க டியா கொடுத்துருக்கேன் குழந்தைக்கு அப்படின்னு சொன்னா என்ன வித்தியாசத்தை சொல்லுவீங்க? என்ன வித்தியாசம்னா, இப்ப நான் அவனை வந்து டியாவுக்கு விட்டதை பார்த்தா ஸ்டடீஸ்ல வந்து ரொம்ப புவரா இருக்கும். இதுல விட்டு நல்ல சேஞ்சஸ் நிறைய பார்த்துருக்கேன். அதுதான் உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது? டியால வித்தியாசம் தெரியுது. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட பேசுற அந்த ஆர்குமெண்ட், அவங்க பாப்பா கிட்ட பேசுற பக்கத்துல இருக்க நண்பர்களோட அந்த ஷேரிங்னஸ் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, தன்னோட ரைட்ஸ் என்னன்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியறது இல்லை. எனக்கும் இதெல்லாம் என்னோட ரைட்ஸ், தன்னோட உரிமைகளை கேட்டு பெறணுங்கிறதே ஒரு புத்திசாலித்தனங்க. அதுதான் மம்மி எடுத்து சொல்றாங்க, அந்த புத்திசாலித்தனம் என் குழந்தைக்கு வந்திருக்கு. நமக்கு நம்மளோட உரிமைகள் கிடைக்கணும் இல்லையா, நம்ம உரிமைகளுக்காக அந்த போராடி வாங்குற ஒரு குணம் என் குழந்தைகிட்ட வந்திருக்குங்கிறதா சொல்றாங்க. ஓகே ஓகே. ஸோ டியர் கிளாஸ், ஹாப்பியா இருக்கீங்க? கண்டிப்பா. டாடி ஹாப்பியா இருக்கீங்க? ஓகே ஓகேங்க. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச்.